ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலேஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸோ என்னோட மார்னிங் ரோட்டின் ஸோ மார்னிங் சிக்ஸ்லேருந்து நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தான் இதில் பார்க்க போகிறீங்க ஸோ மார்னிங் எந்திரிச்சாச்சு ஸோ டெர்டில் டெரஸில் வந்து ஒரு குட்டி வாக் பண்ணியாச்சு அண்ட் டெரஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் அண்ட் நிறைய ட்ரீஸ் பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் நிறைய தெரியும் ஸோ ஃப்ரெஷ் ஏர் நிறைய கிடைக்கும் அடுத்தது வந்து நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளோட பெட்டில் இருக்கிற எல்லா பிளாங்கெட்ஸ் ஆகட்டும் இல்லை பெட்டெல்லாம் வந்து நம்ம நல்லா நீட்டாக பண்ணி வச்சிடணும் அது வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க என் குழந்தைங்களுக்கு அது கற்றுக் கொடுங்க அடுத்தது வந்து நம்மளோட பாடியை ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக நான் நைட்டே வந்து ஹாட் வாட்டர் வந்து பாயில் பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றிடுவேன் அண்ட் மார்னிங் இந்த மாதிரி ஒரு மக் ஹாட் வாட்டர் எடுத்துக்கவேன் நான் எப்பயுமே எப்பயுமே வந்து நம்ம வாட்டர் வந்து நிறையா எடுத்துக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து தண்ணி நிறையா குடிக்க மாட்டிங்க மறந்துடலாம் சம்டைம் அதனால் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ வாட்டர் பாட்டிலை காலி பண்ணலாம் அண்டு மார்னிங் வந்து நம்மளோட வேலை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு நம்ம துணியெல்லாம் லோட் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ நம்ம இமீடியேட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணி வாஷ் பண்ண கொடுத்துடலாம் அண்டு மீந்திவால் நீங்கள் கிச்சன்லேயும் வந்து அதே மாதிரி வேலை பார்த்துக்கலாம் இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும் இல்லை நம்ம லாஸ்ட் நைட் கூட நம்ம போட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சி ட்ரை பண்ணிக்கலாம் அண்ட் ஏன் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ எனக்கு ஒரு நிறைய பிளான்ஸ் வைக்கணுன்ற ஆசை இப்போதைக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் வாட்டர் பண்ணிவிடுவேன் நான் காலையிலேயே வாட்டர் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து ஒரு டீ ஸோ இதில் வந்து நம்ம இது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் அந்த ஒரு இம்யூனிட்டி டீ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள் அண்ட் நம்மளை வந்து ஆக்டிவாக மார்னிங்கில் வந்து நம்மளோட வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டெரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் வரும் மார்னிங்லேயே வந்து ஸோ இது வந்து எல்லா டெரஸ்லேயுமே இங்கே இருக்க எல்லா டெரஸ்லேயுமே வரும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மார்னிங் மார்னிங் இந்த மாதிரி நீங்களும் தான் உங்களோடய டெரஸ்ஸில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஃபுட் ஃபீட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கேழ்வரகு இருக்கலாம் இல்லை கம்பு இருக்கலாம் இல்லைனா அரிசி பருப்பு எது போட்டாலும் புறாக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடும் அண்ட் ரெகுலராக வரும் நம்மளோட டெரஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ புறாக்கள் இருக்குது ஸோ ஒன்று கூட விடாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீட்டாக காலி பண்ணிட்டு தான் போகும் அடுத்தது வந்து கோலம்லாம் போட்டாச்சு துளசி மாடம் தனியாக வச்சுட்டில் இப்போதைக்கு போட்டில் தான் இருக்குது அதனால நான் எங்கேயும் ஒரு கோலம் போட்டுருவேன் எப்போயுமே அண்ட் உங்களோட டெரஸில் வந்து பேர்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபுட் வைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தண்ணி வைங்க டப்பில் ஸோ அது ரொம்ப பேர்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குடிக்கிறதுக்கு சம்மரில் அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை மாவு அடுத்தது வந்து சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தேங்காய் சட்னிக்கு கடல தேங்காய் பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு உப்பு இது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியாக முடிச்சிடலாம் அண்ட் மத்தியானம் நான் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பருப்பு சாம்பார் பண்ணலான்னு அடுத்தது வந்து வாழக்காய் பொரியல் அதுக்கும் நான் பருப்பு இப்போ அடுப்பில் வச்சுருவேன் நான் மார்னிங்கே முடிச்சுடுவேன் தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது சட்னியும் அரைச்சாச்சு ஸோ சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே அண்ட் சாப்பிட்டு பார்த்தாச்சு நல்லாயிருக்கு அண்ட் இதோடு வந்து உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப் கொடுக்க நான் உங்களுக்கு ஸோ இது வந்து ஹேர் கேருக்கு ஸோ உங்களோட ஹேர் வந்து நீங்கள் வீக்லி டுவைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஆயில் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ட்வ ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆச்சு பண்ணுங்கள் பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆயில் பண்ணுறதில்ல ஆயில் பாத் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெட் பாத் எடுக்கிற முன்னையே ஒன் ஆர் டூ டூ ஆவர் முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க வீட்டில் ஸோ இதில் வந்து நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கோகோனட் ஆயில் அதை சேர்த்துக்குங்க அதோட வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் இல்லைனா ஒரு செவன் ட்ராப்ஸ் உங்களோட முடி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆல்மண்ட் ஆயில் எல்லா கடையிலுமே கிடைக்கும் நீங்கள் அதையும் கோகனட் ஆயில் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பாலில் நீங்கள் டிப் பண்ணி உங்களோட ஸ்கேல்புக்கும் அப்புறம் ஹேர்க்கு நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்களா ஹேர் ஃபால் கம்மியாகும் அண்ட் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் அடுத்தது வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வாஷிங் மிஷின் வேலை முடிஞ்சாச்சு எல்லா துணியும் ட்ரை பண்ணியாச்சு அண்ட் ஒரு பக்கம் அடுப்பில் வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ சிங்க்கில் இருக்க பாத்திரத்தையும் மீந்தி வாயில் நம்ம அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ சமைக்கிறப்ப வந்து ஆல்மோஸ்ட் லிமிட்டடாக பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வெசல் வாஷிங்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் நிறையா பாத்திரமும் விடாது ஸோ இதுவும் நீங்கள் ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் சமைக்கிறப்பவே நீங்கள் சிங்க்கில் இருக்க பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வெசல் வாஷிங் பண்ணுறப்போ இல்லைனா வந்து நீங்கள் பாத்திரம் போடுறப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி செராமிக் கப்ஸாக இருக்கட்டும் மக்கு இல்லை வந்து கிளாஸ் வேர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அதை தனியாக வச்சுட்டு நீங்கள் கடைசியில் இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும் அடுத்து வந்து உடையாமல் நீங்கள் நீட்டாக பார்த்துக்கலாம் ஸோ இது ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் வீட்டில் பிகாஸ் சில பேர் ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து அது உடையிற சான்சஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் வீட்டில் வந்து பாத்திரம் போடுறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்டாண்டர் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இப்போதிக்கு டப் தான் வச்சுருக்கேன் ஸோ எங் அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் டப்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு அப் தான் வந்து ஸ்டாண்டில் போட்டுருவோம் பிகாஸ் தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இதில் கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே கலெக்ட் ஆகிடும் ஸோ ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும் பாத்திரம் அப்புறமா நம்ம எடுத்து நம்மளோட இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீட்டாக ஸோ லஞ்சும் ரெடி ஆயாச்சு ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாதம் செஞ்சாச்சு அண்ட் சாம்பார் வெங்காய சாம்பார் தான் செஞ்சுருக்கு இன்றைக்கி அண்ட் அதோடு வந்து தொட்டுக்கிறதுக்கு வாழைக்க பொரியல் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லஞ்சும் ரெடி ஆயாச்சு அண்ட் மத்தியானம் அளவுக்கு நான் வந்து எல்லா துணியும் ட்ரை பண்ண துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என் மடித்து வச்சாச்சு இப்போ எடுத்து ஆட்ரபுலாக வைக்க வேண்டியது தான் வச்சோம் ஸோ நீங்கள் மார்னிங்கே ட்ரை பண்ண போட்டிங்கன்னா இமீடியட்டாக இந்த டைமுக்கு நீங்கள் ஃபோல்டு இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்குள்ளவே ஆல்மோஸ்ட் மழை ஸ்டார்ட் இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மழை ஸோ இந்த பிளாக் நான் இதோடவே முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவோட மீட் பண்ணுறேன்